வணக்கம் இது நியூஸ் மினிட் தமிழ் நான் ஷபீர் அகமது இப்போதான் புரியுது நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த எலெக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பான டேட்டா வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு அதை எப்படியாச்சும் பிளாக் பண்ணிடணும்னு அவங்க முயற்சி பண்ணதெல்லாம் எதற்காக அப்படின்றது இப்போ தான் புரியுது அந்த லிஸ்ட்டை நேற்று இரவுலேருந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருக்கோம் பல்வேறு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அரசல் புரசலாக அது வந்து பேச்சு வழக்கில் இருந்தாலும் ஆதாரப்பூர்வமாக இப்ப கண்ணுக்கு முன்னாடி அந்த டேட்டா வந்து அதை நிரூபிக்கிறது என்ன நிரூபிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்சத்தையும் ஊழலையும் மோடி அரசாங்கம் எப்படி வந்து நியாயப்படுத்தி அதை லீகலைஸ் பண்ணி எலெக்டோரல் பாண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலமாக அவர்கள் பணத்தை பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிறது இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நியூஸ் மினிட் தமிழ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயம் தொடர்பாக நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் தொடர்பாக பல ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான வேலையை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நியூஸ் மினிடைய மெம்பராக மாறி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதே போல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தொடர்பாக தற்போது வந்திருக்கக்கூடிய செய்திகள் தற்போது வந்திருக்கக்கூடிய தரவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு முன்னாடி மோடி பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன் அப்படின்னாரு உண்மையிலேயே லஞ்சத்தையும் ஊழலையும் வெளிப்படையாக நடக்காமல் திரைமறைவில் அது நடக்கக்கூடிய அந்த திட்டத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்றது தான் வந்து அவருடைய மிகப்பெரிய சாதனையாக போற்றப்பட வேண்டும் இந்த டேட்டா எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனும் எஸ்பிஐயும் சேர்ந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய விதம் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பக்கங்களை வந்து வெளியிட்ருக்காங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு பேஜ் நம்பர் கூட அவங்க போடல அந்த டேட்டா அப்படியே இருக்குது டேட் இருக்குது ஒன்று ரெண்டு கூட வந்து ஒரு ஒரு சீரியல் நம்பர் கூட இல்லை அந்த அளவுக்கு மோசமாக ஒரு விஷயத்த வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்காங்க ரொம்ப வேகா எவ்வளவு வந்து வேகாக அதை போட முடியுமோ எவ்வளோ வந்து மக்கள் பார்த்தா அதை புரியாத அளவுக்கு எப்படி இல்லை அதை ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னைக்கு போய் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் பதினெட்டு பத்தொம்பதாம் ஆண்டுக்கான டேட்டா வந்து நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தோம் அந்த சீல்டு கவர் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு போகும்போது மாட்டிக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சு நாங்க உங்களை என்ன சொன்னோம் அந்த டேட்டாவை முறைப்படி நீங்க ரிலீஸ் பண்ணுங்க யார் அந்த எலெக்டாரல் பாண்டை வாங்கினது எந்த தேதிக்கு அவங்க வாங்கினாங்க அந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு ஒரு யுனிக் நம்பர் இருக்குது ஒரு ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் அப்படின்றது இருக்கு ஒரு ரகசிய எண் இருக்கு நீங்கள் ஒரு பத்திரம் போய் எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்துக்கு ஒரு ரகசிய நம்பர் இருக்கு அது யூவி லைட் போட்ட பார்த்தா தான் நமக்கு அந்த ரகசிய நம்பர் தெரியும் அதை வெளியே கொண்டு வந்தது ஒரு பத்திரிகையாளர் பூனம் அகர்வால் என்ற பத்திரிகையாளர் அவங்க தான் முதல் முறையாக இதை கொண்டு வராங்க அது வரைக்கும் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டிராக்கிங் சிஸ்டம் இருக்குது ஒரு நம்பர் இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த நம்பரை வச்சுருக்கோம் அப்படின்றது கூட அரசாங்கம் வெளியே சொல்லலை அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தை அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குது அந்த நம்பரை நீங்கள் ஏன் ரிலீஸ் பண்ணல அந்த நம்பரை ரிலீஸ் பண்ணீங்கன்னா எந்த பாண்ட் யார் வாங்கினாங்க அந்த நம்பரை எந்த கட்சிக்கு போச்சு அப்படின்றத ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த வேலையே இல்லையே நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது நாட்கள் தேவைப்படுகிறது அப்படின்னும் போது இதை பொதுவெளியில் நீங்கள் விட்டுருங்க மற்றவங்களாம் உட்காந்து பார்த்துருவாங்க இப்போ நேத்து இந்த டேட்டா ரிலீஸ் ஆச்சு நேற்று இந்த டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பல்வேறு விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களும் வந்து இந்த விஷயத்தை தோண்டி அலசி ஆராய்ஞ்சி எல்லா தகவல்களையும் வந்து பொதுவெளியில் வைக்கிறாங்க ஹிந்தி சேனல்ஸ் ஆங்கில சேனல்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரல் பாண்ட் சம்மந்தமாக ஒரு டேட்டா வந்திருக்கக்கூடிய விஷயமும் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது அது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வேற சில விஷயங்களை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பேசவே இல்லை அப்படின்றது தான் வந்து இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ யார் யாரெல்லாம் இதை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் மீடியா ஹவுசஸ் எங்களை போன்ற நியூஸ் மினிட் நியூஸ் லாண்ட்ரி வயர் ஸ்க்ரோல் கேரவேன் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இது போன்ற இண்டிபெண்டென்ட் மீடியா ஹவுசஸ் தான் வந்து பல்வேறு தகவல்களை சேகரித்துக்கொண்டு அந்த தகவல்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் தான் வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் பணம் கொடுத்துருக்கிறது அதுக்கப்புறம் வந்து மேகா இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் பணம் கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பல ப்ராஜெக்ட்ஸ் அரசாங்க ரீதியாக பல திட்டங்கள் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் வெளியே வருது அதே போல் நேத்து நம்ம வந்து சாண்டியாகோ மார்டினை பத்தி பேசணும் லாட்ரி கிங் சாண்டியாகோ மார்டின் லாட்ரி கிங் சாண்டியாகோ மார்டின் உடைய கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல்ஸ் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப அதிக எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த தகவல்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நியூஸ் மினிட்ல இன்னைக்கு ஒரு புது ஸ்டோரியை நம்ம போட்டிருக்கோம் அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்திருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸில் பெருவாரியான கம்பெனிஸ் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய ஏஜென்சிஸ் இருக்குல்ல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இன்கம் டேக்ஸ் அல்லது என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய விசாரணைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் டேக்ஸ் எவேஷன் அதாவது வரி கட்டளை அல்லது மணி லாண்ட்ரிங் இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ற அந்த விசாரணைக்காக அவர்கள் மீதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு விசாரணை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பாண்ட்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பணம் எல்லாம் யாருக்கு போயிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதனால தான் சுப்ரீம் கோர்ட் கரெக்டாக இன்னைக்கு போனோடனே பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க நாங்கள் சொன்னது என்ன அதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா நியூமரிக் அந்த யுனிக் நம்பர் அந்த சீக்ரெட் நம்பரோட இந்த டேட்டாவை நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அதை நீங்க ஏன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு அரசாங்க அட்வொகேட்டை பார்த்து கேட்கும்போது துஷார் மேத்தா அங்கே இருக்காரு அவரை பார்த்து அந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது இல்லை இல்லை நான் எஸ்பிஐக்கு எல்லாம் நான் வந்து வாதாட வரல நான் வந்து அரசாங்கத்துக்காக வந்திருக்கேன் நான் எஸ்பிஐ அட்வொகேட் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜகா வாங்குறாரு ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது என்னன்னா இந்த டேட்டா எவ்வளவுக்கு எவ்வளோ மக்களுக்கு புரியாத அளவுக்கு கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் வந்து பப்ளிக்ல போட்டுட்டா சுப்ரீம் கோர்ட்டும் கண்டுக்காமல் விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எஸ்பிஐயும் அதே போல் எலெக்ஷன் கமிஷனும் இருந்திருக்கிறது இப்போ பாயிண்ட்டை வந்து சுப்ரீம் கோர்ட் பிடிச்சிருக்கு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரகசிய நம்பர்ஸோட இந்த டேட்டாவை நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் போடுங்க அப்படின்ற அந்த உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள் இப்போ அந்த நம்பரோட அந்த யூனிக் சீக்ரெட் நம்பரோட இந்த டேட்டா வெளியே வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப கிளியராக நமக்கு தெரிஞ்சிடும் யாருக்கு எவ்வளவு எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் போயிருக்கிறது கிட்டத்தட்ட பாஜகவுக்கு தான் இதில் அதிகமாக போயிருக்குதுன்னா எந்தெந்த எல்லாம் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு முப்பது கம்பெனிஸ் டாப் தேர்ட்டி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பதினாலு கம்பெனிஸாச்சும் வந்து உங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அல்லது இன்கம் டேக்ஸ் அல்லது சிபிஐ இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்குது அவர்கள் எல்லாம் அதிக அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் கேள்வி அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைக்கிறது என்னன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்றது இந்தியாவிலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் இது வேற எந்த வார்த்தைகளிலும் நீங்கள் வந்து வர்ணிக்க முடியாது இது ஒரு ஊழல் அப்படின்றது தான் வந்து இது நிரூபிக்கிறது இதில் இன்னொன்னு கூடுதலாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உதாரணத்துக்கு ஃப்யூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் லாட்ரி கிங்பின் சாண்டியாகோ மார்ட்டின் நடத்துகின்ற அந்த கம்பெனி அவர் தான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி இந்தியாவிலேயே முதல் பரிசை வென்றிருக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ அவருடைய கம்பெனி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கணும் அந்த கம்பெனி கிட்டத்தட்ட அதை விட கூடுதலாக லாபத்தை சம்பாதிக்கணும் இல்லையா ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோடைய லாப நஷ்ட கணக்கு பார்க்கும்போது அந்த கம்பெனிக்கு லாபம் ப்ராஃபிட் அப்படின்றதே பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்றதே பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் தான் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தைந்து பர்சன்ட் கூடுதலாக பணம் செலவு செய்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கிறார் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் பண்ணியிருக்காரு நம்மளாலையும் புரிஞ்சிக்க முடியுது ஒரு பக்கம் அவர் இன்கம் டேக்ஸ் ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் சிபிஐ அப்படின்னு பயங்கரமான விசாரணை காலத்துக்குள்ளே இருக்கும்போது கூடுதல் பணம் வந்து பாஜகவுக்கும் போயிருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் போயிருக்கும் அப்படின்றதுலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போது இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா மேகா இன்ஜினியரிங் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனி இந்த கம்பெனி வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு செலவு செய்திருக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பர்சன்ட் தான் இவ்வளோ லாபத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இப்போ குயிக் சப்ளை செயின் இந்த கம்பெனி தான் வந்து ரிலையன்ஸுக்கு தொடர்புடைய ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட நானூற்றி பத்து கோடி ரூபாய் செலவு செய்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த கம்பெனியுடைய லாப நஷ்ட கணக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி கோடி ரூபாய் தான் அந்த கம்பெனிக்கு லாபம் வருகிறது ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆனால் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பர்சன்ட் கூடுதலாக எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு பல பணம் செலவு செய்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதே போல் வேதாந்தா வேதாந்தா கம்பெனி பார்த்தீங்கன்னா நானூறு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க வேதாந்தா கம்பெனியோடைய ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதில் ஒரு பர்சன்ட் தான் அவங்க நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா மதன்லால் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் என்ன தெரியுமா பத்து கோடி ரூபா பத்து கோடி ரூபா தான் அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டு அவங்க நூற்றி எண்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விற்க வாங்கி வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு பர்சன்ட் கூடுதலாக அவர்கள் தொகையை செலவு செய்திருக்கிறார்கள் பாரதி ஏர்டெல் சர்வீஸ் லிமிடெட் ஏர்டெல் ஃபோன் கம்பெனி அந்த ஃபோன் கம்பெனி வந்து நாங்கள் வந்து முந்நூறு கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடிய அந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்கு அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஒரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் அந்த ப்ராஃபிட்லேருந்து அவங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஊழலுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டத்தின் மூலமாக பலனும் அடைந்து விட்டு இப்போ இதில் எங்கே ஊழல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கறதுலாம் ஊழலா இதே எப்போ ஊழலில் வரும் அப்படின்லாம் வந்து பல சப்பை கட்டு கட்டக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து பாஜக தலைவர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் நாங்கள் இந்தியாவே ஆளக்கூடிய மா கட்சி ஸோ அதனால் இந்தியா முழுவதும் எங்களுக்கு வந்து பலரும் வந்து டொனேஷன் கொடுக்கணும்னு விரும்புவாங்க அது எப்படி ஊழல் ஆகும் அப்படின்றாங்க ஆனால் வந்திருக்கக்கூடிய தரவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி சென்ட்ரல் ஏஜென்சீஸை பயன்படுத்தி இந்த கம்பெனிஸ்கள்லாம் ரெய்ட் நடத்தப்பட்டு அவர்கள் மீதெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு அந்த கம்பெனிஸ்லாம் வந்து எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக பணம் கொடுக்கலன்னா இந்த ஏஜென்சிஸ்லாம் நம்மளை வந்து ரெய்ட் பண்ணுன்றதுக்காக பல கம்பெனிஸ் பணம் கொடுத்துருக்கிறதாக தெரிகிறது அப்போ காங்கிரஸ் கட்சி இதில் ஒரு தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது வரைக்கும் வந்து பாஜகவுடைய வங்கி கணக்குகளை முடக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த விசாரணை நேர்மையாக நடந்தால் இந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும் அது வரைக்கும் பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பாஜக தான் வந்து அதிக பணம் பெற்றிருக்கு இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பு அவங்களுக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்கு காசை வந்து தண்ணி போல செலவு பண்ணி அவங்களால தேர்தல்களை வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு 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 பயங்கரமான ஒரு நம்பிக்கையில் பாஜக இருக்கிறது அப்படின்னும் போது இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க இதில் ஒரு தீவிரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி கூட்டக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் நமக்கு சந்தேகம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் இன்று நிறுவனமாகி இருக்கிறது இதில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்கிறது ஏன்னா இந்தியாவில் பல திட்டங்கள்ல ஊழல் நடந்திருக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் அதை பற்றி பேசியிருக்கிறோம் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஊழல் செய்வதற்காகவே ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக ஸோ அந்த கட்சி தான் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இன்றைக்கி இதுலேருந்து எழுந்திருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பாஜக இதுவரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த பதிலும் சொல்ல தேசிய தலைவர்கள் இல்லைன்னா வந்து பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க அவங்களெல்லாம் டிஃபெண்டே பண்ண முடியல இன்னும் இந்த ஆல்ஃபா நியூமரிக் கோடு அதாவது அந்த சீக்ரெட் கோடோட இந்த தரவுகள்லாம் வந்து வெளியே வந்துச்சுன்னா பாஜகவுடைய முகத்திரை அப்படின்றது கிழிக்கப்படும் அவங்களுடைய ஊழல் ஒழிப்பு அரசியல் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி கொடுக்கப்படும் அப்படின்னு தான் பார்க்குறேன் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்